தமிழகத்தில் கடந்த சில மாதங்களாக என்கவுண்டர்கள் குறித்து சம்பந்தப்பட்ட ரவுடிகள் முன்கூட்டியே புகார் தெரிவித்துள்ளது பேசுபொருளாகியுள்ளது. ரவுடி விஸ்வா என்பவர் தன்னை காவல்துறையினர் சுடப்போவதாக கூறும் வீடியோதான் இது. ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த கிளாய் பகுதியைச் சேர்ந்த விஸ்வா கடந்த மாதம் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். என்கவுண்டர் செய்யப்படும் முன்பு காவல் நிலையத்தில் காவலர் ஒருவர் யாருடனோ செல்போனில் பேசும்போது பதிவு செய்யப்பட்டதாக கூறி வீடியோ ஒன்று வெளியானது. செல்போனில் பதிகப்பட்ட அந்த வீடியோவில் விஸ்வாவை துப்பாக்கி எடுத்து சுட்டுவிடவா என கேட்பதும், மக்கள் மற்றும் வழக்கறிஞர்களுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்குமே என புலம்புவதும் பதிவாகியிருந்தது. என்னங்க பேசுகிறார் அவங்க? முன்னதாக ஆகஸ்ட் மாதம் விஸ்வா உள்துறை செயலாளருக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் தன்னை போலி என்கவுண்டரில் கொலை செய்யும் நோக்கில் காவல் ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர் செயல்படுவதாகவும், இதனால் தான் உயிரிழக்கக்கூடும் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளதாகவும் விஸ்வா குறிப்பிட்டிருந்தார். இதற்கு பின்னரே ரவுடி விஸ்வா காவல்துறையினரால் கடந்த செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். ஸ்ரீபெரும்புதூரைச் சேர்ந்த ரவுடி விஸ்வாவை தொடர்ந்து தற்போது திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் பகுதியைச் சேர்ந்த முத்துசரவணன் உள்ளிட்ட இருவரை காவலர்கள் என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றனர். ரவுடி முத்துசரவணனின் தாய் தனது மகனை காவல்துறையினர் சுட்டுக் கொல்லப் போவதாக முன்கூட்டியே கண்ணீர் மல்க கதறி அழுதபடி மகனை காப்பாற்றக் கோரி வேண்டுகோள் விடுக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நானும் செத்து செத்து பழகிறேன், புள்ள மூஞ்சி கூட நான் பார்க்கலையா, அங்க பார்க்கலையா, வாழ்க்கை வாழ்றது வேண்டியா, ஒரு தாயில பிள்ளை வேற வளர்த்துக்கிட்டு இருக்க ஐயா, என்ன காப்பாத்துங்க, என் பிள்ளைய காப்பாத்தி எங்க அண்ணல காட்டுங்க ஐயா, உங்களைத்தான் கடவுளா நினைச்சிருக்கேன், உங்க பிள்ளை ஊட்டி நல்லா இருக்கும் ஐயா, என் பிள்ளைய காப்பாத்துங்க ஐயா, சிக்கல்ல மாட்டிருக்கான ஐயா, எனக்கு தெரியாதய்யா, என் பிள்ளை தவறான பிள்ளைன்னு தெரியாதய்யா, நல்ல பிள்ளையா இருந்தான ஐயா எனக்கு தெரியாதய்யா, நான் காப்பாத்துங்க, உங்களை கும்பிடுறேன் ஐயா, உங்க பிள்ளை ஊட்டி நல்லா இருக்கு ஐயா. என்கவுண்டர் அச்சத்தில் ரவுடிகள் புகார் அளிக்கிறார்களா அல்லது என்கவுண்டர் செய்யப்படுவது குறித்து ரவுடிகளுக்கு முன்கூட்டியே தெரிய வருகிறதா என்ற கேள்விகளே இத்தகைய நிகழ்வுகள் மூலம் எழுகின்றன.